சேஃபஸ்ட் சிட்டிஸ் ஃபார் விமன், பெண்களுக்கான முதல் 10 மிகப்பெரிய நகரங்களை பார்த்தோம். அதில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் 3 நகரங்கள் அதில் இடம்பெறுது. அதே மாதிரி சின்ன நகரங்கள் இருக்குது, 10 லட்சத்துக்கு கம்மியான மக்கள் வாழக்கூடிய. அந்த பட்டியலில் பெண்களுக்கு பாதுகாப்பான 10 சின்ன நகரங்கள், அதில் முதல் 5 நகரங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த திருச்சி, சேலம், ஈரோடு இது போன்ற கரூர் போன்ற நகரங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த முறையில் தமிழ்நாடு பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகள் இங்கே பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு வழக்கு 14,452 வழக்குகள் நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி பெண்களை வந்து மானபங்கப்படுத்தின வழக்கு 4,994 வழக்குகள். அதே மாதிரி டவுரி சம்பந்தப்பட்ட வழக்குகள் சுமார் 15,000. ஹாரஸ்மெண்ட் ஈடிசிங்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து 7,955 வழக்குகள், சுமார் 8,000 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வழக்கு பதிவு பண்ணது மட்டும் இல்லைங்க, இதோட இப்போது 2012 போக்சோ வழக்குகள், அதில் பெண் குழந்தைகள் அவங்களுக்கு எதிரான வழக்குகள் 22,644 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே போல் இதில் சிறப்பு அம்சம், ஏன் இப்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செஞ்சால் அவங்க தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த வழக்குகள் வந்து குறுகிய காலத்தில் 60 நாட்கள், மிஞ்சி போனால் 90 நாட்களில் நம்ம குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறோம். 1,711 வழக்குகள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோம், அதில் 11 வழக்குகள் மரண தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம். 46 வழக்குகளில் 5 முறை ஆயுள் தண்டனை, 59 வழக்குகளில் 2 முறை ஆயுள் தண்டனை, 219 வழக்கில் ஆயுள் தண்டனை, இது போன்ற கடினமான மிக பெரிய தண்டனை வாங்கி நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால தான் பெண்கள் மேலே குற்றம் செய்கிறவர்கள் இப்போது பயப்படுறாங்க. தமிழ்நாடு காவல்துறையில் இப்போ பெண் காவலர்கள் கொடுமையான பயங்கரமான குற்றவாளிகள் எல்லாம் கூட கைது பண்ணுறாங்க, கொலை குற்றவாளிகள் எல்லாம் விரட்டி பிடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது போன்ற குற்றவாளிகள் இப்போ மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கிற சில அதிகாரிகள் பார்த்து பயந்து ஓடுறாங்க. சென்னையிலே வந்து தற்காப்புக்காக ஒரு உமன் சப் இன்ஸ்பெக்டர் அந்த குற்றவாளியை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறாங்க. அது போன்ற சிறந்த செயலை மகளிரும் இப்போ இந்த செயலை செய்யறக்கும் போது பெண்களுக்கு இது ஒரு பாதுகாப்பாகவும் கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வர்றதுக்கும் நமது மகளிர் காவலர்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க. இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இப்போ இணையதளத்தில் பெரிய நிறைய குற்றங்கள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குடும்பங்களில் நடக்குது, வேலை பார்க்கும் இடத்துல நடக்குது. எனவே அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது காவல்துறையின் கடமையாக இருக்குது. அதை நாங்கள் திட்டமிட்டு பல்வேறு இடங்களில் இப்போ செஞ்சுட்ருக்கோம். ஆமாங்க, ஆமாங்க. அதாவது பெண்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நம்ம வங்கியில் இருக்க பணம் திருடினா கூட பிற்பாடு நம்ம பணம் தான் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கோம், ஆனால் அவங்களுடைய மானத்தையே திருடி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இணையதளத்தில் உங்களுடைய ப்ரைவேட் விஷயங்கள், உங்களுடைய ஃபோட்டோ, இல்லுடைய உங்களுடைய செய்திகள் எதையும் எந்த நபர் கூடையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இன்டர்நெட்டில் எதுவும் ரகசியம் என்பதே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நினச்சக்கூடிய ஆள் அவங்கள்ட்ட சில ஃபோட்டோக்கள், வீடியோக்கள், சில செய்திகள் இதை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா, இன்னொரு நாள் அவர் ஒரு எதிரியாக மாறும்போது அந்த நபர் உங்களை பற்றி எல்லாத்தையுமே இன்டர்நெட்டில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மகிழ்ச்சியை மொத்தமாக கெடுக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. எனவே முகம் தெரியாத நபர்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட அந்தரங்க விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. முகம் தெரிஞ்ச நல்ல க்ளோஸாக இருக்கவங்களெல்லாம் கூட உங்களுடைய இந்த படத்தையோ வீடியோவை பொதுமக்கள் பார்த்தா நல்லா இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எந்த நபரோடையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் தரப்பில் சேஃபாக இருந்தாலும் அந்த எதிரி தரப்பில் அவங்க அதை சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. நீங்கள் பேசின பேச்சு, நீங்கள் அனுப்பின ஃபோட்டோ, நீங்கள் அனுப்பின வீடியோ எல்லாம் பாதுகாப்பு வச்சுக்குவாங்க. இன்றைக்கி அது உங்கள்கிட்ட ஒரு முரண்பாடு வரும்போது, பிரிவு வரும்போது இதை பயன்படுத்தி உங்களை வந்து ரொம்ப மன சிரமம் ஏற்படுத்தி கொள்வார்கள். குறிப்பாக உங்கள் திருமண நேரத்தில் அந்த படங்களை கொண்டு காட்டி பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்டர்நெட் இஸ் நாட் அ சேஃப் பிளேஸ், இணையதளம் என்பது ஒரு பாதுகாப்பான இடமல்ல. அங்கே பாதுகாப்பாக இல்லாத எந்த விதமான விஷயத்தையும் அங்கே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு காவல்துறை சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். ஒருவேளை நீங்கள் அதை ஷேர் பண்ணி ஒரு சிலர் உங்களுக்கு வந்து மிரட்டல் விடுறாங்க, இல்லை பிளாக்மெயில் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உடனடியாக அருகில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையம், இல்லைன்னா இப்போ எல்லா மாவட்டம் 37 மாவட்டத்திலையும் 9 சிட்டி மாநகர்கள்லையும் சைபர் போலீஸ் நிலையங்கள் இருக்கின்றன. அங்கே சொன்னீங்கன்னா இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போது ட்விட்டர் அல்லது ஃபேஸ்புக் இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் இவங்கெல்லாம் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த கண்டென்ட் நம்ம உடனடியாக நீக்கிறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ஹெல்ப். கையில் புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்தால் குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்லி மாணவிகள் மத்தியில் பேசுகிறேன். ஆமாங்க, அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இன்னைக்கு கல்வி தாங்க. ஏன்னா கல்வி தான் வருமானம்.
நல்ல கல்வி நல்ல ஸ்கில் இருந்ததுன்னா மிகப்பெரிய வருமானம் வரும். நல்ல வருமானத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு எதிராக எந்த குற்றங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த பெண்மணி என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யலாம், எந்த பணி வேணாலும் செய்யலாம், எந்த குடி இடல் இடத்த குடியிருக்கனாலும் குடிக்கலாம் குடியிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க நல்ல திறமையாக இருக்கிறாங்க, நல்ல உயர்ந்த பதவியில் இருக்காங்கன்னா அவங்களே தனியாக ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸரை நியமித்து கொள்ளலாம், அவங்களுக்கு பாதுகாப்புங்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஸோ தரமான கல்வி பெற்ற மாணவிகள் பெண்களுக்கு பாதுகாப்பு இயற்கையாகவே வந்திருக்கு. அதுதான் மலாலா அப்படிங்கிற பெண் போராளி 16 வயசில் நோபல் பரிசு வாங்கினவங்க சொல்கிறாங்க. பெண்களே, உங்கள் கையில் புத்தகத்தை எடுங்க, பேனாவை எடுங்கள், யார்கிட்ட கேட்காதீங்க நான் என்ன படிக்கணும் எந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு. உங்கள் அண்ணன் போய் அப்பாட்டெல்லாம் கேட்க வேண்டியது, நீங்களே முடிவு பண்ணுங்கள். இந்த ரெண்டும் தான், புத்தகமும் பேனாவும் தான் நமக்கு கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, மகளிர் பிரச்சனைகளை டீல் பண்ணுறதுக்கு மகளிர் காவல் நிலையங்கள் அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க. ஆனால் இப்போது என்ன மாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் இந்த எல்லா குற்றங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் கண்காணிக்கிறதுக்கும் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு இன்னும் பயிற்சி கொடுக்கறதுக்கும் இந்த வழக்குகள் எல்லாம் 60 நாட்களில் 90 நாட்களில் சார்ஜ் ஷீட் ஆகுதா அப்படிங்கிறத அதாவது அதை தீர்மானிக்கிறதுக்கும் அல்ல அதை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு அதை சரியாக செய்கிறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு ஒரு உயர்ந்த பதவியில் உள்ள அடிஷ்னல் எஸ்பி ரேங்க் ஆஃபீஸரை நம்ம வச்சுருக்குறோம். அவங்களுக்கு இதில் பயிற்சி கொடுத்துருக்குறோம். ஸோ அவங்க இருக்கிறதுனால இந்த வழக்குகளில் நீதிமன்றத்தில் வந்து சார்ஜ் ஷீட் போடுறது நடக்கிறது, வழக்கு நடக்கணும், குயிக்காக நடத்துறது, தண்டனை வாங்கி கொடுக்கறது அந்த ஏடிஎஸ்பி பார்த்துட்டு இருக்காங்க. இது நோடல் ஆஃபீஸர், ரொம்ப முக்கியமான ஒரு பதவி. அது தேங்க்யூ.